ஏழு வருடங்கள் மேல்முறையீடெல்லாம் நிராகரிப்பு செஞ்சு நிர்பயா வழக்குல இன்னைக்கு காலையில 5:30 மணிக்கு குற்றவாளிகள் 4 பேரும் தூக்கிலிடப்பட்டிருக்காங்க. இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில் தான் பார்க்க போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது லீகல் வாரியர் சேனல். சாமானிய மக்களுக்கும் சட்டத்தை எளிய முறையில கொண்டு செல்ல நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டதுதான் நம்ம லீகல் வாரியர் சேனல். லீகல் வாரியர் சேனல முதல் முறையா பாத்துட்டு இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் லீகல் வாரியர்ல நாம போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸையும் உடனுக்குடனே பார்க்க முடியும். அண்ட் சட்டத்தை பத்தி சட்ட பிரிவுகளை பத்தி இன்னும் டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறவங்க வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்களுடைய சந்தேகங்களை எங்களுக்கு அனுப்புங்க. அதுக்கான விளக்கங்கள் அடுத்தடுத்த பதிவுல கொடுங்க. December 16 இந்த நாளை நம்ம யாராலையுமே மறக்க முடியாது. குறிப்பா டெல்லி மக்களால எளிதில் மறக்கவே முடியாது. டெல்லி மக்களை மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவுமே உலுக்கியது இந்த இரவுல நடந்த சம்பவம். 8 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கொடூர வழக்குல தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். December 16, 2012 மருத்துவ மாணவி நிர்பயா டெல்லியில் பேருந்து ஒன்றில் தன் நண்பரோடு பயணித்துக் கொண்டிருந்த போது 6 பேர் கொண்ட கும்பலால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு ஓடும் பேருந்திலிருந்து தூக்கி வீசப்பட்டார். சாலையில உயிருக்கு போராடி கொண்டிருந்தவர் டெல்லி சப்தர்ஜங் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டார். இந்த கொடூர செயலில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நாடு முழுவதும் போராட்டம் வெடித்தது. தலைநகர் டெல்லியில் மாணவர்கள் ஒன்னா திரண்டாங்க. நிறைய போராட்டங்கள் வன்முறையா கூட மாறுச்சு. அடுத்தடுத்த நாள்ல ஒரு சிறார் உட்பட 6 பேரை கைது செய்தது டெல்லி போலீஸ். நள்ளிரவில் நடந்த அந்த கொடூரம் குறித்து நிர்பயாவின் நண்பர் சாட்சியும் கொடுத்தார். உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிர்பயா தனக்கு நேர்ந்த கொடூரம் குறித்து December 21 மற்றும் 22 தேதிகளில் மாஜிஸ்திரேட் முன்னிலையில் சாட்சியம் அளித்தார். நிர்பயாவின் உடல்நிலை மோசமானதை அடுத்து சிங்கப்பூர் மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனைக்கு சிறப்பு விமானம் மூலம் கொண்டு போனாங்க. December 29 நிர்பயாவின் இறுதி மூச்சு நின்றது. விரைவு நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணை தொடங்குச்சு. 2013 ஜனவரி மாதத்துல சிறார் தவிர்த்து 5 பேர் மீதும் கடத்தல், கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை மற்றும் திட்டமிட்ட கொலை ஆகிய பிரிவுகளின் கீழ் டெல்லி காவல்துறை குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சாங்க. தன் மகளின் மரணத்துக்கு நியாயம் கேட்டு சட்ட போராட்டத்தை கையில் எடுத்தாங்க நிர்பயாவின் தாயார் ஆஷா தேவி. இந்த வழக்குல முக்கிய குற்றவாளி ராம்சித் திகார் சிறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். விசாரணைக்கு பின்னர் குற்றவாளிகள் 4 பேருக்கும் மரண தண்டனை விதித்தது தீர்ப்பளித்தது விரைவு நீதிமன்றம். விரைவு நீதிமன்றத்தின் மரண தண்டனை பரிந்துரை மீதான விசாரணையை டெல்லி உயர் நீதிமன்றம் தொடங்கினாங்க. 2014 மார்ச் 4 4 பேருக்கான மரண தண்டனையை டெல்லி உயர் நீதிமன்றம் உறுதி செஞ்சாங்க. மரண தண்டனையை தள்ளி வைக்கும் முயற்சியை தொடங்கியது குற்றவாளிகள் தரப்பு. 2014 மார்ச்ல தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டுச்சு. 6 ஆண்டுகள் தூக்கு தண்டனையை ஒத்தி வைப்பதில் வெற்றி கண்டது குற்றவாளிகள் தரப்பு. திகார் சிறையில் பல நாடகங்களை அரங்கேறி 4 குற்றவாளிகளும் தண்டனையிலிருந்து தப்பிச்சுட்டே இருந்தாங்க. இந்த தேசம் முழுக்க நிர்பயா என நினைவில் வைத்துள்ள பெண்ணின் தாய் நான் இந்தியாவில் குழந்தை என அழைக்கும் முன்பே அவள் என் குழந்தை, என் மகளை என்னிடம் இருந்து பிரித்து சென்று 7 வருடங்கள் ஆகுது, நீதி கிடைக்கும் அப்படின்னு காத்திருக்கேன் அப்படின்னு ஆஷா தேவி தினம் தினம் கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தாங்க. 2020 ஜனவரி 7 தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுவதாக இருந்துச்சு. தண்டனையை தாமதப்படுத்தும் நோக்கில் குற்றவாளிகள் 4 தனித்தனியா குடியரசுத் தலைவருக்கு கருணை மனு அனுப்பியதால் காலதாமதம் ஏற்பட்டுச்சு. இதையடுத்து January 31 தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் என கூறப்பட்ட நிலையில் அதுவும் மாற்றி அமைக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில கடந்த மாதம் 17 இந்த வழக்கில் டெல்லி நீதிமன்றம் இறுதி உத்தரவை பிறப்பிச்சாங்க. இதுல 2020 மார்ச் 3 காலை 6 மணிக்கு நிர்பயா குற்றவாளிகள் 4 பேரையும் தூக்கிலிட வேண்டும் அப்படின்னு தீர்ப்பளிச்சாங்க. அந்த தேதி மீண்டும் மாற்றி அமைக்கப்பட்டுச்சு. March 20 காலை 6 மணிக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் என நீதிமன்றம் தெரிவிச்சாங்க. நேத்து March 19 செய்தியாளர்களை சந்தித்த நிர்பயாவின் தாய் நாளை என் மகளுக்கு நீதி கிடைக்கும், இது எனக்கு மட்டுமல்ல பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த ஒவ்வொரு வீட்டினருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும், இறுதியா குற்றவாளிகள் தூக்கிலிடப்படும் போதுதான் நான் நிம்மதியடைவேன் அப்படின்னு சொன்னாங்க. குற்றவாளிகள் தரப்பு வழக்கறிஞர் மீண்டும் நீதிமன்றத்தை நாடினாரு. நிர்பயா வழக்குல குற்றவாளிகளை தூக்கிலிட வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து
நாட்களான மனு மீதான விசாரணை நேற்று இரவு 10 மணிக்கு டெல்லி நீதிமன்றத்துல நடந்துச்சு. அப்போது குற்றவாளிகள் மீதுள்ள நிலுவை வழக்குகளையும் அக்ஷய் சிங் மனைவி தாக்கல் செய்த விவாகரத்து மனு குறித்தும் குற்றவாளிகள் தரப்பு விளக்கினர் கூறினார். இரவு 10 மணிக்கு நீங்கள் கூறுவதை நாங்கள் கேட்டுதான் இருக்கோம். இதையெல்லாம் உச்ச நீதிமன்றம் நிராகரிச்சிருச்சு. இந்த வழக்குல தீர்ப்பு இறுதி நிலையை அடைஞ்சிருச்சு. இந்த தீர்ப்பை நாங்க உட்கார்ந்து மறுபரிசீலனை செய்ய முடியாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நீதிபதிகள் சொன்னாங்க. இந்த நிலையில இன்னைக்கு காலையில 5:30 மணிக்கு குற்றவாளிகள் 4 தூக்கிலிடப்பட்டனர். சிறை நடவடிக்கைகள் முடிந்த பின்னர் அவர்களது உடல்கள் குடும்பத்தினருடன் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு கூறப்படும். தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நிர்பயாவின் தாய், இது எனக்கான நீதி அல்ல, ஒட்டுமொத்த தேசத்துக்கான நீதி, எனது நாடு எனக்கு நீதியை பெற்று தந்திருக்குன்னு கண்ணீர் வர பேட்டி கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தோஷமான செய்தின்னு சொல்லலாம். சோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகரமா இருந்திருக்கும், ஒரு சந்தோஷமான செய்தியா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த பதிவை உங்க மத்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இனிமே இப்படி ஒரு குற்றம் நடந்தா, குற்றம் நடக்காம இப்படி 4 தப்பு பண்ணதுக்கு இனி சட்டம் வந்து ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்துருக்கும் போது இனி இந்த குற்றம் வந்து தடுக்கப்படுமா குறையுமா? இதை பத்தி எல்லாம் உங்களுடைய கமெண்ட்டை கீழே கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள தகவலோட அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லீகல் வாரியத்தின். நன்றி.